மகளிருக்கு முப்பத்து மூன்று சதவிகித இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் விராகிர் சதுர்த்தி என்று புதிய நாடாளுமன்றத்தில் பணிகள் தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார் முதலாவது படியாக நாட்டின் தாய்மார்கள் சகோதரிகள் மற்றும் மகள்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது என்றும் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த முப்பத்து மூன்று சதவிகித இடஒதுக்கீடு நிறைவேற்றப்பட்டதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் இது மக்களின் வாக்கு சக்தி மூலமே நிறைவேறியது என்று குறிப்பிட்ட பிரதமர் காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்புகள் இருந்தபோதும் இடஒதுக்கீட்டை நிறுத்தி வைத்திருந்ததாக குற்றஞ்சாட்டினார் राजस्थान मान ला आंग्रेस मीदान मकल अधिक प्रधम राजस्थान के लोगों ने कांग्रेस के कुशासन से मुक्ति पाने का बिगुल फूक दिया है पिछले पांच साल जिस तरह की सरकार காங்கிரஸ் முன்னதாக மத்திய பிரதேசத்தின் போபால் நகரில் நடைபெற்ற பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய பிரதமர் மத்திய பிரதேசம் நாட்டின் மத்திய பகுதியாகும் என்றும் அந்த மாநில மக்கள் எப்பொழுதும் பாஜகவை ஆதரித்து வருபவர்கள் என்றும் குறிப்பிட்டார் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பின்தங்கிய மாநிலங்களில் ஒன்றாக இருந்த மத்திய பிரதேசம் பாஜக ஆட்சியில் நல்லாட்சி வளர்ச்சி திட்டம் ஆகியவற்றால் புத்துழுச்சி பெற்றுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஊழல் கட்சிகளுக்கு வாக்களித்தால் அது மாநிலத்திற்கு பேரிழப்பாக அமையும் என்பதால் பிஜேபிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர கேட்டுக் கேட்டுக்கொண்டார்